நம்ம சராசரி வாழ்க்கையில் நிறைய பேரை பார்ப்போம். ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஒரு சில பேர் சப்பியாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போடவே மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தரும் ஒரு ஒரு ஸ்கின் டோனில் இருப்பாங்க. நீங்களே பார்ப்பீங்க, ஒரு சில பேர் சாஃப்ட் ஸ்போக்கனாக இருப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் டிஃபர் ஆகிற ஆளுங்களை பார்த்துருப்போம், பழகியிருப்போம். ஏன், நமக்கே நிறைய பர்சனல் சாய்ஸஸ் இருக்கு இல்லையா? இந்த டிஃப்ரென்சஸை நம்ம பிளைண்டாக அக்செப்ட் பண்ணியிருக்கோமே தவிர, எதனால் ஒருத்தருக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஆயுர்வேதாவில் பிரகிருதி அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் இருக்குது. பிரகிருத்தினா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி, நம்மளோட அமைப்பு. இது பாடியாகவும் இருக்கலாம், இல்லை மைண்டாகவும் இருக்கலாம். ஆயுர்வேதத்தில் இந்த பிரகிருத்தியை மூணாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க: வாத பிரகிருதி, பித்த பிரகிருதி அண்ட் கப பிரகிருதி. இந்த உலகத்தில் நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் இந்த மூணு பிரகிருத்தியில் ஒரு பிரகிருத்தியாக தான் இருப்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த மூணு பிரகிருதி இருக்கிற மூணு ரூம்மேட்ஸ் இருக்காங்க. ஒரு ஒரு சிச்சுவேஷன்லையும் இந்த கேரக்டர்ஸ் எப்படி எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம் வாங்க. ஆதி, டே ஆதித்யா, என்னடா சத்தம் கேட்டுச்சா? சத்தம் எல்லாம் கேட்கல எனக்கு. டே, ஏதோ கீழே விழுந்த மாதிரி சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சா? தூங்குறவன் எழுப்பி சவுண்டு கேட்டுச்சாவாம். இது நம்ம வீட்டு ஸ்பூனே இல்லையேடா. ஏ, இந்திரா ஒரு நிமிஷம் இங்கே பாரு. நம்ம எப்போவுமே பிளாஸ்டிக் ஸ்பூன் தானே வச்சுருப்போம். இங்கே பாரு, ஸ்டீல் ஸ்பூனு. இது நம்மளது தான் பாரு. டே, இது எங்கே இந்திரா வந்துச்சு? ஏதாவது சாப்பிட்டு போட்டிருப்பான்டா. டே சூர்யா, சூர்யா, சூர்யா. டே, அப்பெல்லாம் உங்களுக்கு நான் வந்திருக்க மாட்டான்டா. எட்டு வருடா அவனை. டேய் சூர்யா, இதெல்லாம் செட் ஆகாது, நீ பாட்டில் கூட. காலங்கத்தால ஆரம்பிச்சிட்டீங்களாடா. என்னடா உங்க பிரச்சனை, உயிரை வாங்குறீங்க, தூங்க விடுங்கடா. டே டே சூர்யா, சூர்யா, இது என்னன்னு தெரியுமா? இது எங்க வந்துச்சுன்னு தெரியுமா? இதுக்காதான்டா அவன் என்ன எழுப்புனா, நான் உன்னை எழுப்புனேன். அட போங்கடா, முக்கியமான வேலை இருக்கு, அதுக்கே நான் போறேன். அப்படி என்ன முக்கியமான வேலை? எங்க முக்க தான் போறான். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து எந்த பிரகிருதி எப்படி எப்படிலாம் தூக்கத்துல எந்திரிப்பாங்கன்றது பாக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன சவுண்டுக்கே வாதம் எழுந்திரிச்சிட்டாரு, கொஞ்சம் எழுப்பினதுக்கு பித்தம் எழுந்திரிச்சிட்டாரு. பட் ஆனால் கபத்தை பார்த்தீங்களா, அவரோட எழுப்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம் ஆச்சுன்னு. தூக்கம் விஷயத்தில் வாதம், பித்தம், கபம் இப்படியெல்லாம் தான் பிஹேவ் பண்ணும். என்னடா பண்ணுற இவ்வளோ நேரம்? சை, இந்த வேலையை கூட நிம்மதியாக பண்ண விட மாட்டீங்களாடா? சீக்கிரம் வாடா. அது வந்தா தான்டா நான் வெளியே வர முடியும். அது வர மாட்டேங்கிற, நான் என்னடா பண்றது? டேய், இவனை அமிச்சிருக்கவே கூடாதுரா. தெரிஞ்ச விஷயம் தானே, சரி விடு, இத்தனை நான் தான் போவேன், இப்பயே சொல்லிட்டேன், சரியா? ஐயே, அதெல்லாம் தெரியாது, நான் தான் செகண்ட் நினைச்சேன், வெயிட் பண்ணிருக்கேன்ல. இந்த பாரு, இந்த கதையில என்கிட்ட பேசாத. நான் பாட்டுக்கு செவனேன்னு தூங்கிட்டு இருந்தேன், என்ன நீ எழுப்பி விட்ட, நான் தான் அடுத்து போவேன். டேய் கேத்தி, எஸ் ராஜ். ஓ யா யா, ஐ மெயில் யூ, யூ கேன் செக் ஈவன் த மெட்ரிக்ஸ் இஸ் தேர். ஓகே, டோன்ட் வரி, கொஞ்ச நேரம் பொறுங்க, டோன்ட் வரி, எவ்ரிதிங் இஸ் தேர், ஐ ஹவ் கவர்ட் இட், நோ ப்ராப்ளம். ஓகே, ஐ அம் கெட்டிங் எ கால். ஹா, ஓகே, பை. ஆ, ஆமாம் மச்சான், சொதப்பு சொதப்புன்னு சொதப்புறானுங்க. மேட்ச் பார்க்கவே கடுப்பாகுது. என்னடா ஃபீல்டிங் பண்ணுறானுங்க? சரி, இந்த ஒரு நிமிஷம் இரு, நான் அவனை கூப்பிடுறேன். ஒரு முக்கியமான பாஸ் கூப்பிடுறேன்டா, வேடா. லிட்டாப்பா, இதில் நெய் சூப்பராக இருக்கும், சென்னையில் ஃப்ரீ டெலிவரி தான், ஆர்டர் பண்ணலாம். டேய் ஆதி, நான் சொன்ன மாதிரி நான் தான் செகண்டு. டேய், நான் எப்பயோ போயிட்டு வந்துட்டேன்டா, போடா. என்னது, போயிட்டு வந்துட்டியா? ஆமாம்.
என்ன சொல்ற ரெண்டு நிமிஷம் தான்டா போன் பேசிட்டு இருந்தேன். ஆமா நான் என்ன இவன மாதிரியா என்ன சரி எனக்கு வருது பாய். ஆயுர்வேதத்துல கோஷ்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கோஷ்டம்னா நம்மளோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம், நம்ம வாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் இருக்கிறது கோஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வாதத்துக்கும் பித்தத்துக்கும் கபத்துக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்மளோட மோஷன் எப்படி இருக்கும்ன்றது பார்க்கலாம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, வாதத்துக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் கோஷ்டம். இதனால வந்து கான்ஸ்டிபேஷன் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கும், ரொம்ப நேரம் பாத்ரூமில் இருப்பாங்க, ரொம்ப முக்குனா தான் வரும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும். இதுவே பித்தத்துக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஜென்ரலாக ஐபிஎஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பித்தத்துக்கு வரும். கபத்துக்கு நியூட்ரலாக இருக்கும் கைண்ட் ஆஃப். இதுதான் வந்து கோஷ்டம் பேஸ் பண்ணி வாதம் பித்தம் கபம் இருக்கும். 7 o'clock அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம், பார்த்துருந்தாலும் டாக்டரை சார் ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். 10 மினிட்ஸ் ஆமா பஸ், நீங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கீங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் வந்து? டேய் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா? இதுக்கேண்டா முறைக்கிற? டி 17 ஆயிடுச்சா? காலாட்டதரா காலாட்டதுன்னு சொன்னேன், இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு. நான் எங்கடா ஆட்டுறேன், அதுவா ஆடுதுரா? டேய் கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? டேய் ஏன்டா கத்துற? ஏன்டா பப்ளிக் பிளேஸ்ல வந்து? சரி நீ பேசாம இரு, எதுக்கு டென்ஷன் ஆகுற தேவையில்லாம. பாஸ் இன்னும் எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் ஆகுது வந்து. சார் 2 மினிட்ஸ் சார். இதுக்கு மேலலாம் செட் ஆகாது, நான் கிளம்புறேன். எங்கடா போறே? ஏய் விட்ரா, கிளினிக்கு கூட்டி வந்திருக்காங்க பாரு. கிளினிக் 2 மினிட்ஸ் சார். என்ன சார் 2 மினிட்ஸ்? சாரி அப்பவே அரை மணி நேரம், அதுக்கு அப்புறம் 40 நிமிஷம் எத்தனை நேரம் வெயிட் பண்றது? டாக்டர் இருக்காரா இல்லையா? டேய் எல்லாரும் பாக்குறாங்கடா மச்சான். ஆதா பாத்துட்டு போறேன், நான் கிளம்புறேன்டா. டேய் ஏன்டா இப்படி கத்துற? என்னடா இவன்? சரி வா நம்மளாச்சு பாத்துட்டு போலாம். என்னடா இவன் எங்க போனாலும் இப்படியே பண்றான். டேய் அவன் எப்பவுமே இப்படிதான்டா. பஸ் நீங்க தப்பா நினைச்சுக்கிறேன், அவன் கொஞ்சம் கோவக்காரன். கொஞ்சமா ப்ரோ, நானே 1.5 மணி நேரமா வெயிட் பண்றேன் ப்ரோ, அவர் ஏன் அப்படி கத்தின்னு போறாரு? இப்போ பொறுமையை சோதிக்கிற விஷயத்துல வாதம் பித்தம் கபம் எப்படி எப்படிலாம் பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ரெஸ்ட்லெஸ்னஸ்னா வாதம், வாதம்னா ரெஸ்ட்லெஸ்னஸ். நீங்க ஒரு சில பேரை பார்த்துருப்பீங்க, காலாட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார முடியாது, துரு துருன்னு இருப்பாங்க. இதெல்லாமே வந்து வாதம் கேட்டகரியில் வரும். பித்தம் அப்படின்னாலே ஷார்ட் டெம்பர்ட்னஸ், மூக்கு மேலே இருக்கும் கோவம், எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க எல்லாத்துக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கும். பட் ஆனால் ஈஸியாக மறந்துடுவாங்க. இது வந்து கிளாசிக்கல் சிக்னேச்சர் ஆஃப் பித்தம். வேறாஸ் கபம் வந்து கூலாக காமா கம்போஸ்டாக இருப்பாங்க, நம்ம தோனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு கோபி ஃப்ரைட் ரைஸ், ஒரு கோபி மஞ்சூரியன். எனக்கு 2 சப்பாத்தி குருமா போதும். 2 சப்பாத்தி போதும் ஜி. இன்னொருத்தர் வருவார், அவர் வந்ததுக்கப்புறமா நான் ஆர்டர் பண்ணுறேன். அப்புறம் மச்சி நெக்ஸ்ட் என்ன பிளானு? அதே மச்சான் கேட்குறேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டு உசரா வாங்குறானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாப்பாடே வந்துச்சுடா, அந்த பைபுள் இன்னும் காணும். தெரியல என்ன பண்ணுறது, நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவோம், பட்னி கிடக்கட்டும். அவன் பாரு பிஸி, அவனுக்கு ஃபோன் பண்றது வேஸ்ட் மச்சான். சாப்பாடு நல்லா இருக்குல்லே? வராம பாரு, பாதி ஷட்டர் முடுறாங்கடா, இன்னத்துக்கு வந்திருக்கடா நீ. அந்த போனை காதுல இருந்து கைட்டுறா முதல்ல. யாருக்கிட்ட தானே பேசிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் பிஸிடா.
பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பியாடா, எப்ப பார்த்தாலும் பிஸியா, அப்படி யாரு கூட தான்டா பேசுவ? எனக்கு என்ன சொல்லிருக்கீங்க? இந்தா ஏதாவது சொல்லு. டேய் பொறுமையா சாப்பிடுறான், ஏன்டா இப்படி கபகபன்னு சாப்பிட்டுட்டு இருக்க? அழுகிற முட்டா. ரெண்டு சப்பாத்தி ஒரு ஹாஃப் பிரியாணி. டேய் என்னடா அதுக்குள்ள ஒரு பிளேட் பிரியாணி காலி பண்ணிட்டேன். அட பாவி, நான் ஒரு சப்பாத்தி சாப்பிடறதுக்கே இவ்வளவு நேரம் ஆச்சு, இவ்வளவு குண்டாயிட்டான். அதுக்கே நீ எப்படிடா இவ்வளவு ஒல்லியா இருக்க, இவ்வளவுத்தையும் சாப்பிடு. இதெல்லாம் அமைப்பு மச்சான், அப்படிதான் இருக்கும். டேய் எனக்கு இது போதும்டா. டேய் என்னடா போதும், ரெண்டு சப்பாத்தி கூட சாப்பிட முடியாதா? அதுக்கே வயிறு இவ்வளவு தூரம் வெளில வந்து போடா. சரி இப்போ வந்து சாப்பாட்டுக்கும் வாதம் பித்தம் கபத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்க்கலாமா? நீங்கள் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, நான் கம்மியாக சாப்பிட்றேன் இருந்தாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது எப்படி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே வந்து கிளாசிக்கல் கபத்தோட சிக்னேச்சர்னு சொல்லலாம். அதுவே பித்தத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறையா சாப்பிட்டாலும் இன்னும் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, அண்ட் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒல்லியாக கூட இருப்பாங்க. இது வந்து பித்தம். வாதத்துக்கு சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டியே இருக்காது, அப்பப்போ பசிக்கும், அப்பப்போ பசிக்காது, அப்பப்போ ரொம்ப பசிக்கும். கைஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்ஸ் நோகாமல் நொங்கு திங்கிறது எப்படி, ஈஸியாக காசு சம்பாதிக்கிறது எப்படி, ஸ்டாக்ல மட்டும்தான் அது முடியும். பட் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் தேவை. அந்த அனாலிசிஸ் பண்றதுக்காக இவ்வளோ புக்ஸ் நீங்க படிச்சாலுமே பிராக்டிக்கலா சொன்னாதான் புரியும். அந்த பிராக்டிகாலிட்டி இப்ப சொல்றேன். ஓகே, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இப்பதான் கவனமா கவனிக்கணும். தி வேர்ல்ட் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ். இது தெரியலன்னா வேஸ்ட், ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சுக்கிறதே வேஸ்ட், சரிங்களா? ஸோ இப்போ வந்து எதுக்கு நம்மளுக்கு கேண்டில் ஸ்டிக் தெரியணும்? இப்போ வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து புல்லிஷில் போகுதா இல்லை பேரிஷில் போகுதா அப்படின்னு தெரியும். ஏறுது அப்ப இது வாங்கணும். இதெல்லாம் தெரியற வரைக்கும் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இதுதான். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா சம்பாதிக்கலாம், அதான் சொல்ல வரேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இப்பவே கேட்டுருங்க, அப்புறம் எனக்கு கால் பண்ணிலாம் கேட்க கூடாது. ஜிஜி எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ நீங்க வந்து ஹேமர் சொன்னீங்க, ஷூட்டிங் ஸ்டார் சொன்னீங்க, புல்லிஷ் இது வந்துட்டு நம்ம இது வரைக்கும் அதை ஒன்னா பாக்கல. பட் ஆனா இப்போ அங்க பாத்தீங்கன்னா அந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் இருக்கு, கீழேயே வந்து ஹேமரும் வந்திருக்கு, சரியா? அதுக்கு பக்கத்துலயே உடனே ஒரு ஷூட்டிங் ஸ்டாரும் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இதுல வந்துட்டு அது கீழே போகுதா மேல போகுதா, என்ன புல்லிஷ் ஆக போதா பாரிஷ் ஆக போதா, நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இதான், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேரா தானே நடக்கும். இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா புரிஞ்சா இந்த மாதிரி தான் கேள்வி வரும். எக்ஸலன்ட் க்வெஸ்சன். இது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா மேல எங்கல்ஃபிங், கீழே வந்து இந்த ஹேமர், மேல வந்து ஷூட்டிங் ஸ்டார். ஜி நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சிடுச்சு. இது ஒரு கிளாசிக்கல் கிளாஸ் ரூம் சினேரியோ. நீங்கள் உங்கள் ஸ்கூலில் கூட காலேஜில் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் சூப்பர் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, சொன்ன உடனே புரிஞ்சுப்பாங்க, கற்பூர புத்தி. இது வந்து பித்தம். வாதம் வந்து அட்டென்ஷனே இருக்காது, குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நடந்துக்கிட்டே இருப்பாங்க, சுற்றி என்ன நடக்குதோ அதை தவிர மற்றதை பற்றிலாம் யோசிப்பாங்க. இது வந்து கிளாசிக்கல் வாதத்தோட பிஹேவியர். கபத்தை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸை புரியறதுக்கு ரொம்ப டைம் எடுப்பாங்க, பட் ஆனால் ரொம்ப லாங் லாஸ்டிங் மெமரி இருக்கும், அண்ட் டாபிக் வந்து கொஞ்சம் போர் அடித்தாலும் ஈஸியாக டல் ஆகிடுவாங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் வாதம் பித்தம் கபம் பிரகிருதிஸ் பற்றி. உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு சொல்லி வாதம் பித்தம் கபம் வந்து 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக காட்டியிருக்கோம். பட் இன் ரியாலிட்டி ஒரு ஆளுக்குள்ளேயே 2-3 கேரக்டர்ஸோட காம்பினேஷன்ஸ் இருக்கும். பித்த கபம் இருக்கும், வாத பித்தம் இருக்கும், இல்லை வாத கபம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து பீப்புளை பார்க்கும்போது நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம் யாருக்கு எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பிளான் பண்ணிக்கலாம்.